Hi friends, welcome. This is Sikthi. In the video, we will talk about Cauchy theorem of abelian group. Okay, so this is important because abelian groups are very important. So the definition is very useful. Okay, we will talk about Cauchy's theorem for abelian group. Okay, so in the theorem, என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்க, லெட் ஜிபிஎன் ஃபைனட், ஓகேங்களா, ஜிபிஎன் ஃபைனட் எபிலியன் குரூப், ஓகே, ஃபைனட் எபிலியன் குரூப் அண்ட் எம் ப்ரைம், ஓகேங்களா, அண்ட் எம் ப்ரைம் பி செட் ஆஃப் தென் தி then there, okay, then exit, okay, exits an element, exit an element a not equal e, okay, a not equal e in g, okay, so that order of a equal b, that is a power p equal e. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா, தெரிஞ்சால் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜி வந்து ஃபைனட் எபிலியன் குரூப் எதில் அப்படின்னு கேட்பாங்க, காச்சோ தியரம். ஜி இஸ் ஏ ஃபைனட் எபிலியன் குரூப், எதுலனா காச்சோ தியரம். ஓகே, ஸோ இது ஒன் மார்க் குவெஸ்டின். அண்ட் ஏ ப்ரைம் பி, ஓகேங்களா, இந்த இடத்துல கீ பாயிண்ட் பாருங்க, பி மைனஸ் ஜி டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஜி, ஓகேங்களா, தென் தேர் எக்ஸிட் எலமெண்ட் ஏ நாட் ஈக்குவல் ஜி. ஏ வந்து எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவல் ஈயா இருக்கும் ஏன் ஜி, ஏன்னா ஏ வந்து என்ன சொல்றீங்க, ஃபைனட் கொடுத்துருக்காங்க, ஜி வை குரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஏ வந்து நாட் ஈக்குவல் டு இ, சட் தட் ஆர்டர் ஆஃப் ஏ. ஆனால் நம்ம ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், அது வந்து தெரியும் நம்மளுக்கு, ஓகேங்களா. ப்ரீவியஸ் வீடியோ அப்படியே சப்போஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாம் தெரிஞ்சிங்க, ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் பி. அப்போ நம்ம வந்து எப்படி ரைட் பண்ணுறது, ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் ஏ பவர் என் ஈக்குவல் ஏன்னு ரைட் பண்ணுவோமா. ஸோ என் இஸ் ஏ லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு பார்த்துருக்கோம், அதுவும் நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ ஏ பவர் பி டி ஈக்குவல் ஏ, ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் பின் எப்படி இருந்தது, ஆர்டர் ஆஃப் பி ஈக்குவல் ஏ. இது என்னன்னா காச்சு தியரம் ஆஃப் ஏ ஃபார் எபிலியன் குரூப், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் ஸ்லோஸ் பி தி சப் குரூப்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாபிக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோஸ் பி சப் குரூப். ஓகே, ஸோ லெட் order of g equal pm n when p is the prime, p is the prime and m and the positive, okayla, positive integer. So integer such that is romba mukkiyam, okayla, p cross n, okay, p cross n, then subgroup, எப்படி subgroup g of h of g is said to be, is said to be slows p subgroup, okay, slows subgroup, okay, of G. If, இது என்ன சொல்லணும், order of H equal P power M and order of G, okayla, is the, suppose நிரல தெரியல அப்படின் சொல்லும் நான் சொல்லும் வேச்சு அப்படி ரேட் பண்ணிக்கும் is highest, okayla, highest power P, okay, highest power of P that divides order of G, okay. So, இப்போ வந்து பார்க்கலாம், லேட் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி பவர் எம் என்ன இருக்கு, ஆர்டர் ஆஃப் பி எப்படி இருக்கு, பி பவர் எம், பி இஸ் எ ப்ரைம். நம்ம ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் பார்க்கும்போது ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு பார்த்துருப்போம். அப்போ ப்ரைம் எம் அண்ட் என் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கு, எம் அண்ட் என் இருக்கும் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் பி இன்டூ என் சொல்லலாம், ஓகேங்களா. சப் குரூப் வந்து ஹெச் ஆஃப் ஜி செட் டு பி ஸ்லோ பி சப் குரூப் ஆஃப் தியரம். அப்போ ஆர்டர் ஆஃப் குரூப் ஹெச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பி பவர் எம்,
அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஹையஸ்ட் பவர் ஆஃப் பி இருக்கும், ஹையஸ்ட் பவர் ஆஃப் பி இதுதான் ஓகேங்களா. அப்போ டிவைஸ் எப்படி இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் ஜியில் இருக்குது ஓகேங்களா, இட்ஸ் டிவைன்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. அப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் எப்படி இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைஸ் பண்ணோம் ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது என்ன, ஸ்லோஸ் தியரம்ஸில் எம்என் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தென் பி இன்டூ என் ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் பி பவர் எம் இஸ் ஏ என்னன்னு கேட்பாங்க, ஸ்லோஸ் தியரம் ஓகேங்களா, ஸ்லோஸ் பி சப் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே. ஸோ இதெல்லாம் ஒன் மார்க்ஸ் வரும்போது உங்களுக்கு எப்படி ஒன் மார்க் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. ஸோ அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் பார்க்க போகிறோம், அது நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் ஆகணும்னு நீங்கள் மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருந்தாலும் தெரியும் உங்களுக்கு எதுமாதிரி கொஸ்டின்ஸ் நான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு. ஸ்லோஸ் ஃபஸ்ட் தியரம், ஸ்லோஸ் ஃபஸ்ட் தியரம் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். லேட் ஜிபிஎஃப் ஃபைனட், ஜிபிஎஃப் ஃபைனட் குரூப் எப்படி இருக்குது, ஜி வந்து ஃபைனட் குரூப்பாக இருக்குது, சச் தட் பி பவர் எம் டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஜி ஓகேங்களா, அதுக்கு இதுக்கு ரிலேட்டட் பாருங்கள் உங்களுக்கு புரியும். அண்ட் பி பவர் எம் பிளஸ் ஒன் இன்ட்டு ஆர்டர் ஆஃப் ஜி, பி பிளஸ் எம் இன்ட்டு இதுலேயும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் எ ப்ரைம் நம்பர் ஓகேங்களா, ப்ரைம் நம்பர். அண்ட் ஸோ ஷார்ட்டாகவே ரைட் பண்ணுறேன், ஸோ நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கி பார்த்துருந்தோம் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும், இல்லை அப்படியே கூட எழுதிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் ஓகே, தென் ஜி ஹேஸ் சப் குரூப், ஜி வந்து எப்படி இருக்கு சப் குரூப்பாக இருக்கு, ஆஃப் ஆர்டர் என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பி டூ பி பவர் த்ரீ அப் டூ பி பவர் எம் ஓகே. ஸோ ஃபஸ்ட் தியரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி பவர் எம் இன்ட்டு என்னன்னு பார்த்தோம். ஸோ எந்த இடத்துல கொடுத்துருவோம்னா ஃபஸ்ட் தியரம் ஓகேங்களா. ஸோ அது பி சப் குரூப்ஸ், இது ஃபஸ்ட் தியரம் என்ன கொடுத்துருவோம்னா ஜி இஸ் எ ஃபைனட் குரூப்பாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து டிவைஸில் இருக்கும், அதுக்குன்னா பி பவர் எம். அந்த பி பவர் எம் எப்படின்னா எம் பிளஸ் ஒன் இன்ட்டு ஆர்டர் ஆஃப் ஜின்னு ரைட் பண்ணலாம் ஓகேங்களா. அந்த பி வந்து ப்ரை நம்பராக தான் இருக்குது, எம் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் அதுக்கு இதுக்கு ஒன்றே தான், அதோடைய சப் குரூப் வந்து ஜி. ஆர்டர் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும், ஸோ மல்டிபிள்ஸாக இருக்கும், பவர்ஸ் ஒன் டூ த்ரீ பவர் மேலே பவர்ஸ் போயிட்டே இருக்கும். அதான் எம் பிளஸ் ஒன், அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், எம்மோட வேல்யூ என்ன கொடுத்தாலும் ஒன்று ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆர்டர் ஆஃப் ஜியோட மல்டிப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓகே. ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தியரம்ஸாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ப்ராப்ளம்ஸாக இந்த யூனிட் இல்லை, அதனால் நான் தியரம்ஸாக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிதான் இருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண ஜஸ்ட் கொஞ்சம் ரீட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ லேட் ஜிபிஎஃப் ஃபைனட் ஓகேங்களா, ஜிபிஎஃப் ஃபைனட் குரூப், ஸோ எல்லாத்துக்கும் அதே தான் வருது. அண்ட் பிபிஎஃப் ப்ரைம் ஓகேங்களா, பிபிஎஃப் ப்ரைம் நம்பர் எஸ் தட் பி டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி ஓகேங்களா, பி டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி தென் only slows p subgroup, p subgroup of g r conjugate okay. பி வந்து எப்படி இருக்கும், ஸோ கான்ஜுகேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி வந்து ஃபைனட் குரூப்பாகவும் பி வந்து ப்ரைம் குரூப்பாகவும் இருக்கும்போது பி டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, இது வந்து ஒன்லி ஸ்லோலி பி சப் குரூப்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா, அதுக்கு நம்மளுக்கு கான்ஜுகேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஜுகேட் மீனிஸ் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்படி தெரியல அப்படின்னு சொன்னால் டுவெல்த் புக்கில் கான்ஜுகேட் அப்படின்னு இருக்குது, ஸோ அதை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் தியரம், இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட் தியரம், த நம்பர் ஆஃப் ஸ்லோ பீஸ், ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தேர்ட் தியரம் முடிஞ்சவொடனே ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுக்கு ஒன் மார்க் கொஸ்டின் வரும். ஸோ அது மறக்காமல் பாருங்கள், அப்படின்னா ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள் ஓகேங்க. த நம்பர் ஆஃப் ஸ்லோ ஸ்பீஸ் சப் குரூப் இன் ஜி ஃபார் எ கிவன் prime p is of the form, என்ன form இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 plus kp, 1 plus kp
when the k is a sum இதுல மட்டும் பாத்தீங்கன்னா non-negative ஓகேங்களா non-negative இன்டிஜர் இது வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கும் ஓகேங்களா இதுல மட்டும் தான் என்ன இருக்கு நெகட்டிவ் இன்டிஜர் 1 பிளஸ் கேபி டிவைஸ் ஓவர் ஜி ஸோ டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி ஓகே ஸோ இதோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் ஸோ இதில் வரல இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு ஃபார்முலாஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் ஓகேங்களா செகண்டும் பாசிட்டிவ் இன்டிஜர் இந்த கே பிளஸ் பி இந்த இடத்துல கே எப்படி இருக்குன்னா நான் நெகட்டிவ் இன்டிஜராக இருக்குது அப்போ நான் நெகட்டிவ் இன்டிஜர்னா ஸ்லோஸ் தேர்ட் தியரம் ஓகேங்களா ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் தியரம்ல 1 பிளஸ் கேபி டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி ஓகேங்களா இது எப்படி ரைட் பண்ணா 1 பை கேபி ஆர்டர் ஆஃப் ஜி ஓகேங்களா நாட் டிவைஸ் ஓகே செட் டிஃபரன்ஸ்லாம் நம்ம போடுவோம்ல அதே மாதிரி ஓகே அப்போ நம்பர் ஆஃப் பி சப் குரூப்ஸ் ஓகேங்களா பி சப் குரூப்ஸ் தான் இது ரெண்டு பதிவுமே பார்த்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா பி சப் குரூப்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பி சப் குரூப்ஸ் அப்போ பி சப் குரூப்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் இது வந்து பார்த்தீங்கன்னா Let G be the finite subgroup of P. Okay, slowly second theorem. Okay, slowly second theorem. இது வந்து பார்த்தீங்கன்னா sorry, topics வந்து மாற்ற மறந்துட்டேன் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இது third theorem. இது வந்து பார்த்தீங்கன்னா second. Okay, so second and third பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்துருக்கு ஃபர்ஸ்ட் இயரத்தை பற்றி பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸ்லோஜி பி குரூப்ஸ் ஏன்னா பி குரூப்ஸ் தெரிஞ்சால் மட்டும் இது அப்ளை பண்ண முடியும் ஸோ பி குரூப்ஸ் பார்த்துக்கோங்க இதுக்கும் அதே கேட்டிருக்காங்க அப்போ செகண்ட் அண்ட் தேர்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சப் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் 1 பிளஸ் கேபி இதில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்தா பி டிவைட் பை ஆர்டர் ஆஃப் ஜி கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயும் ப்ரை நம்பர்ஸ் இதுலேயும் ப்ரை நம்பர்ஸ் இருக்குது அதுலேயும் ஒரே கான்செப்ட் இதுலேயும் ஒரே கான்செப்ட் ஆனால் அதில் கான்ஜுகேட் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இது ரெண்டு தான் நம்மளுடைய கீ பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அதில் கான்ஜுகேட்டிவ் தான் நம்மளுடைய கீ பாயிண்ட்ஸ் அப்போ கான்ஜுகேட் வந்தால் நம்ம என்ன சொல்லலாம்னா செகண்ட் சப் குரூப் ஓகேங்களா செகண்ட் ஸ்லோலி செகண்ட் தியரம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இதில் ஸ்லோலி தேர்ட் தியரம் என்ன வந்தா நான் நெகட்டிவ் வந்தா ஓகே நான் நெகட்டிவ் இன்டிஜர் வந்தா ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 எயிட் கீ பாயிண்ட்ஸ் இருக்குது எயிட் கீ பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு பிஜிடிஆர்பியில் கேட்ட மாதிரி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா ஐயான்னு கமெண்ட்ஸுமே தெரிவிங்க ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து நல்ல விதமாக வந்துட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதோ பேட் ஒப்பீனியன் இருந்தால் அது ஃபஸ்ட் தெரிவிங்க ஏன்னா அது வந்து எங்களுடைய சேஞ்சஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ கீ பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னா குரூப் ஆர்டர் பி கியூ இந்த பி அண்ட் கியூ பார்த்தீங்கன்னா பிரைம் ஓகேங்களா வித் P அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ ஓகேங்களா குரூப் ஆஃப் ஆர்டர் பி கியூ அண்ட் பி கியூ இஸ் எ ப்ரைம் வித் டேஸ் ஓகே அப்போ பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கியூவாக இருக்கும் ஓகே பி கியூ ஆர்டர் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் இஃப் எ குரூப் ஜி ஹேஸ் ஒன்லி One P slows subgroup H, then H is normal in G. Okay. So, இது ஒரு key points நாம் என்ன பார்க்கும்போது, if G வந்து only one P solution இருக்கு, only one P subgroup இருக்கும்போது, then H is a normal இருக்கும். Okay, நான் இப்படிதான் எதாவது அண்டர்லைன் பண்ணது ஏதாவது ஒரு இடத்துல டேஷ் கேட்டு நம்மளுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் லெட் ஜிபிஎம் ஃபைனட் ஜிபிஎம் ஃபைனட் குரூப் அண்ட் லெட் ஹெச்பிஎம் ஹெச் வந்து எப்பயுமே நார்மல் சப் குரூப் சப் குரூப்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல எங்கே வந்தீங்கன்னா பி ஸ்லோஸ் ஓகே பி ஸ்லோஸ் சப் குரூப் of G if N is a normal subgroup N is a normal subgroup of G அது அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போ வந்து என்ன இருக்குன்னா N intersection of H is a P slows subgroup of N இருக்கும் ஓகேங்களா subgroup of N இருக்கும் ஓகே
ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸில் ஒரு இது பார்த்துருக்கோம். ஓகேங்களா, டிவைஸில் எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். தேர்ட் லா ஆஃப் ஐசோமார்டிசம்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அது வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. என் இன்டர்செக்ஷன் ஹெச், ஸோ எல்லாமே என் இன்டர்செக்ஷன் ஹெச் வந்து நம்மளுக்கு காமனாக இருக்க ஐ எலமெண்ட்ஸ்க்கு தான் அதிகமாகவே வரும். ஓகேங்களா, அது நல்லா பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கீ பாயிண்ட்ஸ் வந்து. சார் ஓகே, லெட் ஏ பி ஏ ஃபைனைட் சப் குரூப்பாக இருக்குது, பி ஏ ஃபைனைட் குரூப்பாக இருக்குது. இந்த இடத்துல சப் குரூப்போடைய ஹிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைனைட் குரூப்பாக இருக்கும்போது பி ஹெச் வந்து சப் குரூப்பாக இருக்குது, அதில் வந்து என் நார்மல் குரூப்பாக இருக்கும்போது என் இன்டர்செக்ஷன் ஹெச். ஓகேங்களா, பி வந்து சப் குரூப்பு. ஓகே, பி இஸ் ஏ ஸ்லோலி சப் குரூப், என் இஸ் ஏ நார்மல் சப் குரூப்பாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தேன் பிஜிடிஆர்பியில், சாரி இயர் வந்து எனக்கு தெரியல இப்போதைக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இஃப் ஹெச் இஸ் ஏ ஸ்லோஸ் பி சப் குரூப். ஓகே, ஆஃப் எம் ஃபைனட் குரூப் ஜி, ஃபைனட் குரூப் ஜி, தேர் ஃபோர் அண்ட் ஆர்பிட்ரி, நம்மளுக்கு தெரியும் ஆர்பிட்ரி எலமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி, ஆர்பிட்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஓகேங்களா, ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸ் இன்வர்ஸ் ஓகே ஹெச் எக்ஸாக இருக்கும், இஸ் ஆல்சோ எ பி சப் குரூப். ஓகே, பி சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து ஸ்லோ பி குரூப்பாக இருக்குது. ஓகேங்களா, ஹெச் வந்து ஸ்லோ பி சப் குரூப்ஸாக இருக்குது. அப்போ வந்து ஃபைனட் குரூப் வந்து ஜியாக இருக்குது, ஆர்பிட்ரி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜினா. ஸோ இப்படி ரைட் பண்ணால் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா குரூப் ஆஃப் பி சப் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பி சப் குரூப்பில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸ்லோ பி சப் குரூப். ஸோ அதில் வந்து இன்வர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நான் அப்போ சொல்லலை, ஸோ இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ சப் குரூப்ஸ் எப்படி பார்க்குறோம். ஓகேங்களா, கொஸ்டினில் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஷார்ட்டாக இதுமாரி நம்மளுக்கு மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, தேர் இஸ் சிம்பிள் குரூப், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் தேர் இஸ் ஏ சிம்பிள் குரூப். ஸோ இந்த சம்ஸ் நான் இந்த மாதிரி ரைட் பண்ணுறேன். சிம்பிள் குரூப் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அந்த சிம்பிள் குரூப் வந்து உங்களுக்கு பார்த்துக்குங்க. சிம்பிள் ஓகே, தேர் இஸ் நோ சிம்பிள் குரூப். ஓகேங்களா, சிம்பிள் குரூப் ஆஃப் ஆர்டர் 120. ஓகேங்களா, ஆர்டர் ஆஃப் ஜி நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு டைம் ஆர்டர் ஆஃப் ஜிக்கு ப்ரைம் நம்பர்ஸ் டிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் டைம் இருக்காது. ஸோ ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு அந்த சம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ டூவில் வந்து த்ரீ டைம்ஸ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டூ ஸ்லோஸ் சப் குரூப்பை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டூ ஸ்லோஸ் சப் குரூப், இந்த இடத்துல டூ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன். ஓகேங்களா, ஒன்னுக்கு அப்புறம் என்ன வரும்னா 3, 5, 15. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய ஆர்டர் ஆஃப் ஜியில் இருக்குது. ஓகேங்களா, 2 and 3, அப்போ ஃபஸ்ட்டு 2, 2 ஓகே, அண்ட் தென் 3, 5, 15, அதுமாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் குரூப் இதுமாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து 2 power 3 வரும், 8. ஓகேங்களா, ஸோ இது என்ன ரைட் பண்ணலாம், 2 power 3 வந்து 8 சொல்லலாம், இதுதான் நம்முடைய ஆர்டர். இந்த இடத்துல ஜி வந்து ப்ராப்பர் ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஸோ இதுமாதிரி கூட கொடுத்துடலாம், ஆர்டர் ஆஃப் ஜி வந்து எப்படி இருக்கும் கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஜி ஜி வந்து ஹேஸ் ப்ராப்பர் நார்மல் சப் குரூப். ஓகேங்களா, நார்மல் சப் குரூப். நெக்ஸ்ட் இதோடைய பார்த்தீங்கன்னா ஜி வந்து நாட் சிம்பிள், ஸோ சிம்பிள் குரூப் பார்த்தோமா, ஸோ அந்த சிம்பிள் குரூப்பாகவும் இருக்காது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் நமக்கு தெரிஞ்ச வேண்டிய கண்டிஷன். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது.
இந்த டூ பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ப்ரை நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரை நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The number of element, number of elements of order d in n cyclic. Okay, so over topic um over related a irukum. So cyclic group of order n is pi of d nu sollam. Okay la, so n is பை ஆஃப் டி. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஜென்ரலாக பார்க்க ஒரு பாயிண்ட்ஸ் தான். ஸோ இது வந்து கிளியராக பார்க்கணும்னா சைக்ளிக் குரூப்பும் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எலமெண்ட்னு நம்மளுக்கு தெரிஞ்ச போதும் ஆர்டர் ஆஃப் டி. ஸோ இது ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின் இருந்து எடுத்தேன். ஓகேங்களா, பிஜிடிஆர்பி இருந்து கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டாக ராங்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரைட் ஸ்டேட்மெண்ட் இருந்து இது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று. ஸோ ரெண்டு பிஜிடிஆர்பியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எவ்ரி குரூப் of order p square. ஓகேங்களா, p square p வந்து ப்ரைம், இதில் ப்ரீம் p என்னது ப்ரைம், ஈஸ் எப்படி இருக்குன்னா எபிலியன். ஓகே, எப்படி இருக்கும் எபிலியனாக இருக்கும். இந்த p square வந்து ஈவனாக இருக்கும்போது எவ்ரி சப் குரூப் ஆஃப் ஆர்டர் p square, p வந்து ப்ரைம் நம்பர், p ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈஸியாக எபிலியனாக இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் இதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேட் ஜி பவர் கே, கே வந்து கர்னல் வந்து எப்படி இருக்குன்னா ஈயா இருக்கும். ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். அந்த சப் குரூப் ஆஃப் இசட் டிவைட் பை 21 இசட்னு ஒன்று பார்க்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுமாதிரி ஈயா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இஸ் ஏ ஐடென்டிட்டி எலமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து தியரட்டிக்கல் கிளாஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ தியரட்டிக்கலில் இது பார்த்தீங்கன்னா சம்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லாம் எப்பயும் போல நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி இதுக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூலர் தியரம், நார்மலைஸ் தியரம், கோஷியன் குரூப், அது வந்து கான்ஜுகேட் எலமெண்ட். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக பார்க்கலாம். இப்போதைக்கு வீடியோ வந்து கண்டிப்பான ஆசை தான், பட் என்னோட ஃபேஸ் மெமரி ஃபேஸ் இல்லாதனால நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.